ஹே காய்ஸ், இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. ஏன்னா எல்லா மொபைல்ஸும் ஒரே மாதிரி தான் வருது. எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரியான மொபைல் ஃபோன்ஸை தான் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே டிசைன்லேருந்து ஸ்பெக்ஸ் வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அவங்களோட மிட்ரேஞ்ச் மொபைல்லேருந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல் வரைக்கும் ஒரே மாதிரியான டிசைன் லாங்குவேஜை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நத்திங் அப்படின்ற ஒரு புது கம்பெனி கிளம்பி வந்தாங்க. இந்த கம்பெனி நாங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வர போகிறோம், மொபைலில் புது புது மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு உள்ள வந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நத்திங் அப்படின்ற இந்த மொபைல் என்னென்ன புது விஷயங்களை ட்ரை பண்ண போறாங்க அவங்களோட மொபைல்ல அப்படின்றதையும், கூடவே இந்த மொபைல் என்ன மாதிரியான என்னென்ன ஸ்பெக்ஸோட வரப்போற மொபைலா இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டீடைல்ஸை பார்த்துடலாம். இந்த மொபைல வர 12ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை பிளிப்கார்ட்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவா இந்த மொபைல் இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக இந்த மொபைல் ஒரு அலுமினியம் ஃப்ரேம்ஸோட வரப்போகுது, ரீசைக்கிள்டு அலுமினியம் ஃப்ரேம்ஸ் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விஷயங்கள். இதை தாண்டி புதுசாக ட்ரை பண்ணுற ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி லாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் என்ன மாதிரியான ஸ்பெக்ஸோட வரப்போகிற மொபைலாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இதனோட டிஸ்பிளே, இங்கே டிஸ்பிளேயே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் 90Hz OLED டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். இது 6.53 inches கான பஞ்ச் கோல் நாச்சோட, சென்டர் பஞ்ச் கோல் நாச்சோட இருக்கிற மாதிரியான டிஸ்பிளேயா இருக்கலாம் அப்படின்றதான் லீக்ஸ்ங்க. அது போக இந்த டிஸ்பிளேல அவங்க புதுசா ட்ரை பண்ணிருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெசல்லெஸ்ஸா வருது. எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லயுமே நமக்கு வந்து கீழே கண்டிப்பா பெசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேல வந்து டியூப் டாட்டர் நாச்சோ, பஞ்ச் கோல் நாச்சோ எதை கொடுத்துருந்தாலும் கீழே பெசல்ஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா இவங்க ஃப்ரேம்ஸ் சுத்தியும் ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த மொபைல் வந்து டியூவி ரியலன்ஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கிடுச்சு. ஸோ அதனால இந்த மொபைலோட பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு தெரிய வந்திருக்கு. 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்க போகுது. அது போக கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இதில் வந்து 2 leaks போயிட்டு இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண லீக்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஸ்கெச் டிராயிங்கில் 64MP கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓஎஸ் சப்போர்ட்டோட. ஒரு சில லீக்ஸ் வந்து 50MP கேமரா சோனி கேமரா வித் ஓஎஸ் சப்போர்ட்டோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் 2ல ஏதோ ஒரு கேமரா தான் இருக்க போகுது. இங்கே 12 கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தினா தெளிவான டீடைல்ஸ் எதுவும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அடுத்து ஒயர்லெஸ் சார்ஜிங். ஆமாம், இந்த மொபைல் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணாலும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எட்டு வராங்க. இது வந்து அதிகபட்சமாக 10W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இதனோட ப்ராசர், இங்கே வந்து இந்த மொபைல் 7 series ப்ராசரில் வருது. ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸை பார்க்க முடியுதுங்க. ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ் வைஸ் இந்த மொபைல் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த மொபைலில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது வரைக்கும் ஆண்ட்ராய்டில் நம்ம பார்க்காத மாதிரி ஐஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி சுற்றிலும் ஒரே மாதிரியான பெசல்ஸை கொண்டு வராங்க. ரெண்டாவது அலுமினியம் ஃப்ரேம்ஸ், கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் இருந்தாலுமே அலுமினியம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது பேக்கை முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்ட்டாக எட்டு வர போகிறாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் அவங்க அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கான காயில், கேமராவோட கேமரா கட்அவுட்ஸ் இதை மட்டும் மறைக்கிற மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமான யூனிக்கான டிசைன் எட்டு வராங்க. அது போக லிக்யூட் கூலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் அலர்ட் ஸ்லைடர் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அலாக் ஸ்லைடர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்தது. அதை தாண்டி டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட iPhone 13 series வந்த மாதிரியான அந்த ஷார்ப் எஜஸ்ல இருக்கிற மாதிரி டிசைன் தான் அப்படின்றத ஃப்ளிப்கார்ட்ல அவங்க போட்டிருக்க போஸ்ட் மூலமாகவே நமக்கு கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க புதுசாக ட்ரை பண்ண போற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்ஃபார்மாக இல்லாத விஷயங்க. ஸோ அதனால இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை ரொம்ப உறுதியாக எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே லீக்ஸ் தான், இப்படி வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, பின்னாடி ரெண்டு மேக்னெட்டிக் அட்டாச் ஆகிற மாதிரி பட்டன் கொடுக்க போகிறாங்களாம். இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக எக்ஸ்டர்னல் கேமராஸ் கனெக்ட் பண்ணலாம், 360° கேமரா கனெக்ட் பண்ணலாம். ஹெட்ஃபோன்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைன்னா அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது போக அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும் போல. ஒரு சில ஆப்ஷன்ஸை இந்த எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் பின்ஸில் மூலமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்ட்டை பார்த்தாலும் அதில் ஒரே ஒரு பின் மட்டும் லைட்டாக தெரிந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து பிரசன்டேஷன் பண்ண ஒரு இமேஜ் லீக் ஆச்சு, அதுலேயுமே நம்ம வந்து அந்த பின்னுக்கான சைடை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக பார்க்க முடியுது. ஸோ அதனால இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். இது வந்து முழுசாக எடுத்துக்க வேண்டாம், லாஸ்ட் சொன்னதை மட்டும் லீக்ஸாகவே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மொபைலில் இருக்கிற அடுத்த நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட சாஃப்ட்வேர். இந்த மொபைலில் நத்திங் ஓஎஸ் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஓன் யூஐ எட்டு வராங்க. இது அப்படியே ஒன் ப்ளஸோட மொபைல்ஸில் பார்த்த மாதிரியான அந்த பியூரான எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடைய அதே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக இவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் அப்டேட் ஆமாம் 3 வருஷத்துக்கான அதாவது 3 மேஜர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆச்சு அப்படின்னா 13, 14, 15 போல 3 மேஜர் அப்டேட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸை கண்டினியூவாக புஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் கொடுத்து இந்த மொபைல் வேற மாதிரியான மொபைலாக வருது. ஏன்னா நம்ம வந்து எந்த மொபைல்லையுமே பார்க்காத அதாவது 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா மொபைலில் பார்க்குற எல்லா ஸ்பெக்ஸையும் கொடுத்து கொண்டு வராங்க. ஸோ அதனால் இந்த மொபைலோட ப்ரைசிங் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ப்ரைசிங் கம்மியாக இருக்க போகிறது இல்லை. ப்ரைசிங்கை கம்மி பண்ணுறதுக்காக இதனோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை இந்தியாவிலேயே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தான் இதனோட ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில லீக்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் நான் பார்த்துருந்தேன். ஸோ ஓவராலாக இது வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுற ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ அவங்க அங்கேருந்து பார்ட்ஸை கொண்டு வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும். ஸோ இப்படி இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி சேல் பண்ண முடியும். எந்த அளவு கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 30-35 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸிங்கு டிரான்ஸ்பரண்ட் பேக், ஒயர்லெஸ் சார்ஜிங், சூப்பரான ப்ராசர், அது மட்டும் இல்லாமல் பெசல்லெஸ் டிஸ்பிளே, அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட், கூடவே அவங்க கொடுத்துருக்க கேமரா, இந்த கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தா மட்டும் போடாது, இதுக்கான சர்வீஸ் சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க, எத்தனை வருஷம் இந்த மொபைலை கண்டினியூவாக அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மொபைல் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நத்திங் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் ஷேர் பண்ணதில் எந்த விஷயம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நத்திங்க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஸோ ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொருத்தர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவோட தான் இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.